நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வாகனம் மீது பாஜக தொண்டர்கள் காலணி வீசியதற்காக அமைச்சரை சந்தித்து மன்னிப்பு கோரிய பாஜக மதுரை நகர் மாவட்ட தலைவர் சரவணன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். காஷ்மீரில் பயங்கரவாதிகளுடனான சண்டையின்போது உயிரிழந்த ராணுவ வீரர் லட்சுமணன் உடலுக்கு மரியாதை செலுத்துவதற்காக வருகை தந்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை வரவேற்பதற்காக மதுரை விமானநிலையத்தில் அக்கட்சியினர் கூடியிருந்தனர். அப்போது அங்கு வந்த நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பாஜகவினரை வெளியேற்ற உத்தரவிட்டார். இதற்கு பாஜகவினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து லட்சுமணன் உடலுக்கு மரியாதை செலுத்திவிட்டு செல்லும் வழியில் பழனிவேல் தியாகராஜன் காரை பாஜகவினர் முற்றுகையிட்டனர். அப்போது கார் மீது பாஜக மகளிர் நிர்வாகிகள் காலணியை வீசினர். தொடர்பாக நேற்று பிற்பகலில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மதுரை மாநகர் மாவட்ட தலைவர் சரவணன், தமிழகத்தில் பிரிவினைவாதத்தை தூண்டிவிடக்கூடியவர் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் என்றும், அவருக்கு இருக்கும் தகுதியை விட தங்களுக்கு கூடுதல் தகுதி உள்ளது எனவும் கூறினார். ஆனால் சில மணி நேரத்தில் நள்ளிரவில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனின் வீட்டுக்கு சென்ற சரவணன் அவரை நேரில் சந்தித்து மன்னிப்பு கேட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜகவின் மத அரசியல், வெறுப்பு அரசியல் தனக்கு பிடிக்கவில்லை என்றும், இனி பாஜகவில் தொடர விரும்பவில்லை எனவும் கூறினார். பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாகவும் சரவணன் தெரிவித்தார். என்ன தகுதி இருக்கு இங்க வர்றீங்க அப்படின்றாரு. அப்ப நாங்க சொல்றோம், எங்களுக்காக இந்திய நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்திருக்கக்கூடிய ஒரு உயிருக்கு ஒரு ஆன்மாவிற்கு அஞ்சலி செலுத்துவதற்கு இந்தியனாக இருக்கிற தகுதியே போதும் அப்படின்றோம். எங்களோட கேள்வி, அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது அங்கே அமைச்சர்? ரைட்டு, ஒன்றிய அரசுன்னு பேசக்கூடிய ஒருத்தர் பேச்ச ஆரம்பித்தவர், தமிழ்நாடு பிரிவினைவாதத்தை தூண்டிவிடக்கூடிய ஒரு அமைச்சர், அவருக்கு இருக்க தகுதியை விட பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அடிப்படை தொண்டனுக்கு தகுதி இருக்கிறது. இன்னைக்கு அவரோட இது எம்எல்ஏ போஸ்ட் ரிசைன் பண்ண சொல்லுங்க, அதே மத்திய தொகுதி அவர் போட்டியிடுறார். அவர் எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சி சார்பாக டாக்டர் சரவணன், நான் எங்கள் தலைவர்கிட்ட அனுமதி வாங்கி நான் போட்டியிடுறேன், அவர் வென்று காமிக்கட்டும்யா. அமைச்சர் அவர்கள் வந்து அவர் வெளிநாட்டில் படித்தவர்னால அவருடைய தமிழ் அந்த அளவுக்கு அவர் சொல்றார். அவர் எந்த தகுதின்னு கேட்கறது, இங்கே இருக்க புரோட்டோகால் வந்து கவர்மெண்ட்டை ரிசீவ் பண்ணுது, அங்கேருந்து வரக்கூடிய பூத உடலை ரிசீவ் பண்ணி அவங்க ஊருக்கு அனுப்புகிறோம். நீங்கள் அதனால வெளியே ஏர்போர்ட்டுக்கு வெளியே நீங்கள் இந்த மரியாதை செலுத்தலாம், அவங்க வீட்டில் போய் மரியாதை செலுத்தலாம், அந்த மீனிங்கில் அவர் சொல்கிறாரு. அப்போ இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்கள் எல்லாம் கேட்கும்பொழுது அவங்க வந்து இதை நானுமே உட்பாடப்ப அந்த நேரம் வந்து அது ஒரு தனி மனித தாக்குதலாக எடுத்துக்கொண்டோம். மத அரசியல், இந்த வெறுப்பு அரசியல் நான் வந்து அமைச்சர்கிட்ட வந்து இதைத்தேன், எனக்கு இந்த வெறுப்பு அரசியல் மத அரசியல்ன்றது ஒத்து வரல, வந்து அவர்கிட்ட மனசுல இருக்கிறத கொட்டி வச்சவளதான் கேக்குறது. திரும்ப இந்நிலையில் மதுரை மாநகர பாஜக மாவட்ட தலைவர் சரவணன் கட்சியின் செயல்பாட்டை மீறியும் கட்சிக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் செயல்பட்டு வருவதால் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நிரந்தரமாக நீக்கப்படுவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை உத்தரவிட்டிருக்கிறார். பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் சரவணனிடம் கட்சி சார்பாக எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ள வேண்டாம் எனவும் அண்ணாமலை கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் தனது கார் மீது வீசப்பட்ட காலணியின் புகைப்படத்துடன் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் டுவிட்டரில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில், பழைய விமான முனையத்தில் பாதுகாக்கப்பட்ட பகுதியில் சில நூறு மீட்டர்களுக்கு தனது கட்சி உறுப்பினர்களுடன் அனுமதிக்கப்பட்டு காணாமல் போன சென்றில்லா தனது காலணி மீண்டும் வேண்டும் என நினைத்தால் அவருக்காக தனது உதவியாளர் அதனை பத்திரமாக எடுத்து வைத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார்.